அஸ்லாம் வலைக்கும் இன் ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ருஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் பார்க்க போகிறது எங்களோட அனிவர்சரி விலாக் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களால் உடனே பார்க்க முடியும். ஸோ எங்களோட வெடிங் அனிவர்சரி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்டம்பர் 25th. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெடிங் அனிவர்சரி டைமில் ஷூட் பண்ணது தான். பட் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவுமே டிலே ஆகிடுச்சு. நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் வந்துட்டு வெடிங் அனிவர்சரி பர்த்டேன்னு சொல்லி எந்த ஒரு ஸ்பெஷலான நாளையும் வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண மாட்டோம். பட் நாங்கள் வந்துட்டு எங்களுக்குள்ளேயே ஏதாவது சரி கிஃப்ட் வந்து ஷேர் பண்ணிக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பிடிச்சதை சமைச்சி சாப்பிட்டு அவுட்டிங் போயிட்டு வரத்தோடு எங்களோட செலிப்ரேஷன் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடும். ஸோ இன்றைக்கு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் சேம் விஷயம் தான் நடக்க போகுது. ஸோ ஹப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அபாயா அதுக்கப்புறமா அபாயா ஷோல் ரெண்டுமே வந்து கிஃப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கிஃப்ட் தரும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன் சொன்னால் இந்த தடவை உங்களுக்கு கிஃப்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டேன். அவங்களும் இட்ஸ் ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. பட் அதுக்கு முதல்லையே பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நோ லிமிட்டில் வந்து ஒரு ரெண்டு திங்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்துட்டு ஹப்பிக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக வேண்டி டிரெட் ப்ராண்டில் ஒரு டிஷர்ட், அதுக்கப்புறமா ரெண்டு பாடி ஸ்ப்ரே, இது ரெண்டுமே தான் வாங்கியிருந்தேன். நான் கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன் இந்த ரெண்டு விஷயமே வந்து என்னோடய ஹப்பிக்கு ரொம்பவுமே பிடிச்ச விஷயம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன், டிரெட் ப்ராண்டோட டிஷர்ட் வந்து ஹப்பிக்கு ரொம்பவும் இஷ்டம்னு சொல்லி, அதுவும் ஒயிட் கலர்னு சொன்னால் சொல்லவே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது கூட அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ஹாபி ஆசைப்படுற விஷயங்களை தேடி தேடி செய்து கொடுக்கறது வந்து ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டீங்கிறவங்க யாருக்காவது சரி என்ன மாதிரியான ஹேபிட் இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பலாம் ஸ்பெஷல் இல்லை, சும்மா நார்மலாக தான் சமைக்க போகிறேன். பட் ஹாபி வந்துட்டு பீஃப் லிவர் கறி சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்காக வேண்டி தான் நான் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு என்ன ஒரு 350 கிராம் பீஃப் லிவர் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஈரலில் வந்துட்டு லைட்டாக ஒரு மொச்சை வாசனை வரும். ஸோ இதுக்காக வேண்டி நாங்கள் எடுத்துக்கிற மசாலா தூள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வைக்கலாம். இதுக்காக 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் மூடி வச்சுக்கொள்ளலாம். பதினஞ்சு நிமிஷம் ஆன பிறகு இது மாதிரி ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கி விட்டு கொள்ளலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ட பிறகு இது கூடவே ஒரு 2 கராம்பு, 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மறுபடியுமே நல்லா வதக்கி விட்டு கொள்ளலாம். அதுக்கப்புறமா நீலவாக்கில் கீர்ன ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பில, ஒரு 2-3 துண்டு ரம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். நாங்கள் சேர்த்திக்கிற ஸ்பைசஸோட வாசனை எல்லாமே எண்ணெயில் கிரகம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்ட பிறகு கட் பண்ணி வச்சுக்கிற மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டு கொள்ளலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் பீஃப் லிவர் கறி சமைச்சிருந்தாலுமே கூட இந்த ரெசிபி வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி எடுத்து எடிட் பண்ணி வச்சுருந்தது. ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தாலுமே கூட பீஃப் லிவர் கறி வந்து நான் எப்போவுமே ஒரே மாதிரி தான் சமைப்பேன். ஸோ அதனால் அந்த ரெசிபியை இந்த வீடியோ கூட சேர்த்து ஷேர் பண்ணுறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து கொள்ளலாம். தக்காளியை சேர்த்து இந்த அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு நாங்கள் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுக்கிற பீஃப் லிவரை வந்து இது கூடவே சேர்த்து கொள்ளலாம். பீஃப் லிவர் மேரினேட் பண்ணி வச்சுருந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையுமே வந்து சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சு கொள்ளலாம். சில நேரங்களில் வந்துட்டு பீஃப் லிவர் கூட நான் வந்து உருளைக்கிழங்கும் சேர்த்து குக் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி வந்து நான் உருளைக்கிழங்கும் சேர்த்து குக் பண்ணலை.
பீஃப் லிவர் வந்து ஓரளவுக்கு குக் ஆகின பிறகு தேங்காயோட முதலாவது பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு மூடி மறுபடியும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஃப் லிவர் கறி வந்து ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை விட திக்கான கிரேவியோட உங்களுக்கு பீஃப் லிவர் கறி வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து அடுப்பில் சிம்மில் வச்சு விடுங்க. நான் வந்துட்டு இது மண் சட்டின்றதுனால கொஞ்சம் மகிழியாகவே இறக்கிட்டேன். என்னோடய ஹாபி விருப்பப்பட்டு கிட்ட ரொம்பவுமே சிம்பிளான லஞ்ச் வந்து இவ்வளவு தான். லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு வீட்டில் வந்து ஒரு சில வேலைகள் இருக்குது, அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டுக்கு நான் முடிக்க வேணும். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து வெளியில் போகிற பிளானிங் ஒன்று இருக்குது. வேலைகள் எல்லாத்தையுமே முடித்த பிறகு நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி நானும் என்னோடய ஹாபியும் வந்து ரெடியாகி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ் யூஷுவல் ட்ரிங்கோக்கு தான் போயிட்டிருக்கிறோம். பட் இந்த தடவை வந்து எந்த ஒரு பிளேஸுக்குமே விசிட் பண்ணி பார்க்குற ஐடியா இல்லை, அதுக்கு பதிலாக கொஞ்சம் ஷாப்பிங் போகிற ஐடியாவும் இருந்துச்சு. இந்த ஷாப்பிங் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹாபியோட பர்த்டே வந்து அக்டோபர் மாதம் தான் வருது. ஸோ அவங்களுக்கு ஒரு சில கிஃப்ட்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். எனக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறது வந்து ரொம்பவுமே விருப்பம். பட் நான் வந்துட்டு சர்ப்ரைஸாக கொடுக்குற கிஃப்ட் வந்து ஹாபிக்கு பிடிக்காமல் போயிடக்கூடாதுன்னதுக்காக வேண்டி ஹாபியை நேரடியாக ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு விருப்பமான ஒரு சில கிஃப்ட்ஸை வந்து வாங்க போகிறேன். அப்படி இருந்தாலுமே கூட ஒரு சில கிஃப்ட் வந்து நான் சர்ப்ரைஸாக கொடுக்கணுமன்றதுக்காக வேண்டி நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4:45 ஆகுது. பட் கிளைமேட் வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்கிறதால இப்போவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஷப்புக்கு போய் சேர்றதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஹெவியாக மழை பெய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல அவசர அவசரமாக வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹாபிக்கு ஷூஸ் வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஷாப்புக்கு ஹபியோட பர்த்டேக்கான கிஃப்ட் பர்ச்சேசிங் எல்லாமே முடிஞ்சுது. ஸோ இன்ஷால்லாம் ஹபியோட பர்த்டே விலாக் ஷேர் பண்ணும்போது நான் என்னென்னலாம் கிஃப்ட் பண்ணுறேன் சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறமா கிளாஸுக்கு கொண்டு போகிறதுக்கு எனக்கு பெரிய ஹேண்ட்பேக் ஒன்று வாங்கணும்னு தேவை இருந்துச்சுது. ஸோ ஹபி வந்துட்டு சடனாக இந்த ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எனக்கு ஹேண்ட்பேக் எடுக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுறதை விட எனக்கு வந்து ஸ்லிங் பேக் யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவுமே பிடிக்கும். பட் கிளாஸுக்கு வந்து போகும்போது கொஞ்சம் பெரிய பேக் தேவைப்படுது, அதனால தான் இதை வாங்கிக் கொள்கிறேன். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகையான பேக் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக நான் எனக்கான பேக்கை வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஷாப்பிங் எல்லாமே முடித்த பிறகு ஏதாவது சரி ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டு போகலான்னு சொல்லி ஹபி சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கே போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டிருக்கும் போது ட்ரிங்கோவில் வந்து 4Donor2 சொல்லி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி நிறைய நாள் ஆகுது. ஸோ நிறைய பேர் வந்து இதுக்கு முதல்ல போய் சாப்பிட்டு இருப்பீங்க. பட் நாங்கள் போகிறது வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ எங்களை மாதிரியே யாராவது சரி ஃபஸ்ட் டைமாக இந்த 4Donor2 போக போகிறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு சின்ன ஒரு ஃபுட் ரிவ்யூ மாதிரி கொடுத்தா அது வந்து ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லி நினச்சேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட் உள்ளுக்கு போனதுமே இங்கே கேஷியரில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணிக்க வேணும்.
எப்படியுமே நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு 30 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு தேவையானதை ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது சிக்கன் ரெப், அதுக்கப்புறமா பீஃப் ரெப், கூடவே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், அதுக்கப்புறமா சாக்லேட் மில்க் ஷேக், அது கூட பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது எல்லாத்தோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுது. பர்சனலி இதோட டேஸ்ட் எல்லாமே எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுது. நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது வந்து இவ்வளவு தான். பட் இதை விடவும் நிறைய வெரைட்டி வெரைட்டியான ஃபுட், அதுக்கப்புறமா ட்ரிங்க் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே சாப்பிட்ட பிறகு இன்னொரு தடவை அங்கே போயிட்டு சாப்பிடணுன்ற ஃபீலிங் வந்து எனக்கு இருக்குது. பட் இதை வந்துட்டு எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷனுமே இல்லை. எங்களோட வீடியோஸ் பார்க்குற யாராவது சரி அங்கே போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பண்ணதுக்காக வேண்டிதான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு பிடிச்சிருக்குமான்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் தர ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு வந்து இன்னும் இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவுமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இனிமேலுமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ விருதி வர பார்த்துட்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்டில் தென், டேக் கேர், பை பை.